இலக்கிய பேச்சாளர் நெல்லை கண்ணனின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நெல்லை கண்ணனுடன் பயணித்த அனுபவங்களை பற்றி பேசிய போது உணர்ச்சி வசப்பட்டு தழுதழுத்த குரலில் பேசினார். சில பேரோட ஏன்ட செல்வர் கேட்பான், அவனையெல்லாம் என் பேச மாட்டேங்க, அவன் சின்ன பேர்ல அந்த பேரை நான் எப்படி பேசுறது, அவனுக்கு எதிராக பேச போற பேப்பர முட்டா பேல போறான். நம்ம நாங்கெல்லாம் அங்கே போனால் கொண்டுவோம் கேட்டீங்களா. மதுரை கோயிலில் போய் அந்த உள்ள பூஜை பண்ற பட்டர் வந்தார், 100 ரூபாய் தட்டில் போட்டேன், வந்து ஒரு 500 ரூபா மாலை என் கழுத்தில் போட்டார். என் பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொன்னான், என்னன்னு, நான் 500 ரூபாய்க்கு வாங்கிப்பட்ட மாலை நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்களா. நாம் தமிழர் கட்சியின் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை சார்பில் மறைந்த இலக்கிய பேச்சாளர் தமிழ் கடல் நெல்லை கண்ணனின் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் உள்ள சருபெட்டி தியாகராயர் அரங்கில் நடைபெற்றது. அதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நெல்லை கண்ணனின் மகன் சுகா, பேராசிரியர் பர்வின் சுல்தானா, நடிகர் இளவரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சீமான், நெல்லை கண்ணனை தாம் அப்பா என்றுதான் அழைப்பேன் எனவும், அதே போல் அவரும் தன்னை ஐயா ஐயா என்று பாசமாகத்தான் அழைப்பார் எனவும் கூறினார். என் அப்பா, என்னை எப்போதும் நான் அப்பா என்று அழைப்பேன், அவர் என்னை ஐயா என்று அழைப்பார். ஒரு காரணம், அளவு கடந்த அன்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டு பெற்ற மகன்களுக்கு என்ன அன்பு காட்டினாரோ அதே அன்பை இந்த மகன் மேல் அவர் காட்டியதால், அருளை காட்டியதால் எனக்கு அவர் அப்பா. உங்கள் புரிதல் அப்படிதான் எனக்கு மணிவண்ணப்பா, அப்படிதான் எனக்கு பாரதிராஜா அப்பா. மேலும் நெல்லை கண்ணன் தன்னை திருமணம் செய்து கொள்ள அறிவுறுத்தி கொண்டே இருந்தார் என கூறிய சீமான், அவரது மறைவால் தமிழிடம் தமிழறிவு பெட்டகத்தை தகவல் களஞ்சியத்தை இழந்துவிட்டது எனவும் கூறினார். ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தின் தகப்பனை அப்படி இழந்துடல. நம்ம தமிழ் பேரினம் ஒரு தமிழ் அறிவு பெட்டகத்தை இழந்துச்சு, தகவல் களஞ்சியத்தை இழந்துச்சு. அவரை போல எல்லா தகவல்களையும் வச்சிருப்பார், எப்படி இந்த மூளை வச்சிருக்குன்னு தெரியாது. மேலும் நெல்லை கண்ணன் ஒருபோதும் தன்னிடம் கோபப்பட்டதே இல்லை என்ற சீமான், அவர் இறப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு தாம் தான் அவரிடம் கோபப்பட்டு பேசிவிட்டதாகவும், அதன் பிறகு அவரது மரண செய்தியை தான் கேட்டதாகவும் கூறினார். ஒரு தழுதல எனக்கு யார் யாருக்கு, நாங்கெல்லாம் எதிர்த்திருக்கோம், அப்போ நாங்க இத்தனை எப்படி எதிர்த்திருக்கோம், உங்க அருமை நீங்க யாருன்னு தெரியாதவருக்கு போய் எதுக்கு பேசிட்டு நீங்க, அப்ப டக்குன்னு துண்டிச்சாங்க, அதை போன அணைச்சு போட்டாங்க, திருப்பி போட்டேன், மறுபடி கத்துவான வந்து அணைச்சு போட்டாங்க, அதோட பேசல, கடைசியா மரண செய்தி தான். அது இப்ப நினைச்சா நான் வருந்துறேன், ஆனா அந்த நேரத்துல எனக்கு அந்த உரிமை இருக்கு எங்க அப்பாட்ட கோச்சுக்கணும். ஏன்னா அவர் அப்படி அவர் அவமதிக்கிறத என்னால தாங்கவே முடியல. நெல்லை கண்ணனை வைத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம் என 2 முறை திட்டமிட்டேன், ஆனால் அது நிறைவேறாமல் போனது தனக்கு வருத்தமாக இருப்பதாக கூறிய சீமான், உரையின் பெரும் பகுதியிலும் கண்கள் பணிக்க தழுதழுத்த குரலுடன் உணர்ச்சி வயப்பட்டவராகவே பேசினார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.